Hi friends, welcome back to Akka Samayal. இன்றைக்கு நாங்கள் பொரிச்ச வெண்டைக்காய் கறி என்னென்னு செய்யறதுன்னு பார்ப்போம். இதோ நாங்கள் வெண்டைக்காயை பொரிக்கோம். இப்போ வெண்டைக்காய் நல்லா பொரிஞ்சிட்டு தண்ணி எடுப்போம். இதெல்லாம் ஒரு பெரிய உருளைக்கிழங்கு ஒட்டி வச்சுட்டு அதையும் பொரிப்போம். ஒரு கோல்டன் கலர் வந்த பிறகு உருளைக்கிழங்கு எடுத்தோம். ஏற்கனவே நான் எண்ணெய் விட்டுட்டேன். இப்ப கொஞ்சமா கடுகு சேர்ப்போம். இப்ப கடுகு நான் பொரிஞ்சிட்டு இப்ப வெங்காயம் சேர்ப்போம். அதோட ஒரு கறி மிளகாய் வெட்டி வச்சுட்டு அதே சேர்த்தோம். இப்போ ஒரு மீடியம் சைஸ் சக்கரை பழுக்க வெட்டி வச்சுக்கிறேன், அதையும் சேர்க்கிறேன். இப்போ 4 பல்லு கூடு சேர்க்கிறேன். இப்போ கொஞ்சமா வெந்தயம் எல்லாம் நல்லா வதங்கிட்டு இப்போ 1 டேபிள்ஸ்பூன் கறிப்பூட்டு இப்போ கறிக்கு தேவையான அளவு தண்ணி விடுவோம். தேவையான அளவு உப்பு, நான் புளி கரைச்சு வச்சிருக்கேன், அதையும் கொஞ்சமா சேர்ப்போம். நல்ல ஒரு கொதி வந்த பிறகு நாங்கள் பொறித்து வச்சிருக்கிற உருளைக்கிழங்கையும் வெண்டைக்காயையும் சேர்ப்போம்.
இப்போ பொரிச்சு வச்சுக்கிற உருளைக்கிழங்கையும் வெண்டைக்காயும் சேர்ப்போம். தேங்காய் பால் சேர்ப்போம். இப்போ மூடி வந்து போட்டு மூடி விடுவோம். கறி நல்லா கொதிக்கட்டும். ஒற்றடி நிமிஷம்தான் கறி கொதிக்குது. கடைசியா கொஞ்சமா கருவேப்பிலை சேர்ப்போம். திரும்ப மூடிட்டு ஒரு நிமிஷத்துக்கு கொதிக்க விடுவோம். ஒரு நிமிஷம் ஆச்சு. இப்ப எங்கட கறி ரெடி ஆயிட்டு இப்ப நான் அடுப்ப ஆஃப் பண்ண போறேன். டேஸ்டான வெண்டைக்காய் கறி ரெடி ஆயிட்டு. நீங்களும் இதை வீட்டு செஞ்சு பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அதை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம அக்கா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.